அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கோவை மருது. உறவுகளே, கடந்த 2 நாட்களாக உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அலுவலக பணிகள் காரணமாக சில காலதாமதமாகியுள்ளது. தினந்தோறும் புற்றீசல் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறுவனம் சார்பில் மோசடி புகார்கள் தொடர்ந்து வந்து கொண்டே உள்ளது. நேற்றைய தினம் கூட ப்ராவிடென்ட் என்ற ஒரு ட்ரேடிங் நிறுவனத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பொருளாதார குற்றப்பிரிவை சந்தித்து தங்கத்தில் முதலீடு செய்வதாக கூறி ஏமாற்றிச் சென்ற நபர் மீது புகார் கொடுத்துள்ளார்கள். இன்றும் ஒரு நிறுவனம் அதேபோல ஏமாற்றப்பட்ட உறவுகள் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு செல்ல உள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. எத்தனை லட்சம் மக்களை இதுபோன்ற கருப்பு ஆடுகள் ஏமாற்றி சென்றுள்ளன என்பதை காணும்போது மிகவும் வேதனையாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் இதுபோன்ற எண்ணற்ற மோசடி புகார்கள் வந்து கொண்டே உள்ளது. எனவே முதல் முதலில் களத்தில் இறங்கிய நமது பிரச்சனையை எந்த வகையில் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடித்து தருமாறு நாளைய தினம் பொருளாதார குற்றப்பிரிவு உயர் காவல் அதிகாரிகளை நாம் நமது குழுவினரோடு நேரில் சந்திக்க அனுமதி வழங்கக்கோரி கடிதம் கொடுக்க உள்ளோம். அந்த கடிதம் கிடைத்த 2 நாட்களில் அவர்கள் அழைத்தால் நமது குழுவில் உள்ள ஒரு 20 நபர்கள் நேரில் சென்று நமது இன்றைய சூழ்நிலையை அந்த காவல் உயர் அதிகாரிகளிடம் தெரிவிப்போம். அதன் பிறகும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாம் செல்லலாம் உறவுகளே. என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் பல்வேறு வேதனைகள் நிறைந்த விடியலாக விடிந்து கொண்டுள்ளது. இந்த வேதனைகளை இந்த மே மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று நாம் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தோம். ஆனால் இடையில் சில ஏற்பட்ட தடங்கல்கள் காரணமாக இது இன்னும் நீடித்து கொண்டுள்ளது. இந்த முதல் வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருந்தால் நமது போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம் கொண்டு செல்லலாம் உறவுகளே. நாளைய தினம் அனுமதி கடிதம் கொடுக்க உள்ளோம். அதன் பிறகு 2 தினங்கள் கழித்து அவர்களுடைய நடவடிக்கைகளை அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உறவுகளே. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.